ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜவஸ்தாமா ஹெல்த் அண்ட் பியூட்டி இந்த பனி பாத வெடிப்பால் நிறைய பேர் அவசைப்பட்டு இருப்பீங்க ஸோ அவங்களுக்கு உண்டான ஒரு அருமையான இயற்கையான ஹோம் ரெமிடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஹோம் ரெமிடி உங்களுக்கு நல்ல ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் எஃபெக்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இதற்கு நான் இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான கட்டாழை மடல் ஒரு சின்ன துண்டு எடுத்திருக்கேன் இது சைடில் இருக்கக்கூடிய முள்ளுகளை நீக்கிட்டு மேலே இருக்கக்கூடிய தோள்களை நீக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஜெல்லை மட்டும் எடுத்துக்கலாம் இந்த ஜெல்லை ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு அதாவது அலசிட்டு யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அதில் வந்து ஒரு அரிப்புத்தன்மை இருக்கும் அந்த அரிப்புத்தன்மை நமக்கு பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அதை கழுவிட்டு யூஸ் பண்ணுறது தான் நல்லது இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காமல் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துங்க கொஞ்சம் கூட அந்த சின்ன சின்ன கட்டிலாம் இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம் இது கரெக்டாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கிடச்சிருக்கு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம குழம்புக்கெல்லாம் பயன்படுத்தும் மஞ்சள் பொடி சமையலுக்கு அந்த மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கேஸ்டர் ஆயில்னு சொல்லக்கூடிய விலக்கெண்ணெய் அதாவது ஆமணக்கெண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதுதான் வந்து ரேஷியோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணும்போது அந்த கற்றாழை ஜெல்லும் அந்த ஆயிலும் வந்து ஒன்னோடு ஒன்று மிக்ஸ் ஆகாது அதனால் ஒரு அஞ்சு நிமிஷமாச்சும் நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருங்க பீட் பண்ணிங்கன்னா இப்போ எல்லாம் உங்களுக்கு நல்லா ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகி இந்த பதத்துக்கு வரும் இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கன்டைனரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ஏழு நாள் வரைக்கும் அப்படி வச்சு பயன்படுத்த முடியும் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான கற்றாழை ஜெல் இல்லை அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய கற்றாழை ஜெல் பயன்படுத்திக்கிங்க அதில் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கலாம் கேஸ்டர் ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக எண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இது இப்போ எப்போ எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம் இதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு வெடிப்பு உள்ள பகுதிகளில் நல்லா அப்ளை பண்ணி விடுங்க அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அப்சர்வ் ஆகிற மாதிரி இருக்கும் அதாவது ஒரு ஆயில்மெண்ட் எப்படி அப்ளை பண்ணிங்கன்னா எப்படி ஈஸியாக அப்சர்வ் ஆகுதோ அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இதுலேருந்து காஞ்சி உதிராது எதுவுமே பண்ணாது அதுக்கு அடுத்ததான் ஒரு சாக்ஸ் ஒன்று போட்டுங்க போட்டுவிட்டு நீங்கள் நைட் படுக்க போயிடலாம் மறுநாள் காலையில் நீங்கள் சோப்பை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிடலாம் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு வாரம் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த பாத வெடிப்பு அனைத்துமே சரியாகி கால் வந்து ரொம்ப மிருதுவாக ஆரம்பிச்சிடும் ஏன்னா இதில் பயன்படுத்தியிருக்க கற்றை ஜெல் நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு மிருது தன்மையை கொடுக்கும் அதுக்கப்புறம் இதில் பயன்படுத்தியிருக்க அந்த ஆமனுக்கெண்ணெய் உங்கள் ச சர்மத்தில் இருக்கக்கூடிய அந்த பாத வெடிப்பை ஃபாஸ்ட்டாக சரி செய்யறதுக்கும் சரி நல்ல ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக இருந்து அங்கே இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கிறதுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த விளக்கெண்ணெய் உங்களுக்கு நல்ல ஒரு மாய்ச்சுரசம் அந்த இடத்துல எப்போயுமே கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த வெடிப்பு சீக்கிரமாகவே சரியாகிடும் அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய புண்களை சரி செய்யறதுக்கு இந்த மஞ்சள் வந்து பயன்படுது அப்புறம் இது மட்டும் இல்லாமல் உள்ளுக்கும் சில வகை உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம் டீ காஃபியை கொஞ்சம் குறைச்சிட்டு அதாவது பித்த வெடிப்பாலையும் பித்தத்தால் பாத வெடிப்பு ஏற்படும் அதனால் வந்து டீ காஃபி இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு தண்ணீர் நிறைய குடிங்க கேரட் ஜூஸ் அதிகமாக குடிச்சுடுங்க ஃபாஸ்ட்டாக இன்னும் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரோம் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற அளவுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்திங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ